மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் குறியுறு எண்களின் இருநிலை பிரதியீடு. அதாவது என்னென்னா, இப்போ நார்மலாக நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இப்போ இருநிலை எண்களாக இருந்தாலும் எல்லா எந்த எண்களாக இருந்தாலுமே நம்ம நேர்மறை எண்கள் அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸ், ப்ளஸ் நம்பர்ஸுக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம். மைனஸ் நம்பர்ஸ் அதாவது எதிர்மறை எண்களை நம்ம குறிக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம பார்க்கல, சரிங்களா? இப்போது இருநிலை எண்களில் மைனஸ் நம்பர்ஸ் எப்படி குறிக்கிறது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எதிர்மறை எண்களை குறிக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா குறியுறு அளவு. என்னன்னு சொல்லுவோம்? குறியுறு அளவு. உதாரணமாக இப்போது நம்ம ஒரு இருநிலை எண் இருக்குது அப்படின்னா, நம்ம அந்த இருநிலை எண்ணை எழுதுகிறோம் இல்லைங்களா. இந்த நம்ம வலது ஓரத்தில் இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்? குறை மதிப்பு, LSB, லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், சரிங்களா. இந்த வலது ஓர கடைசி இது என்னன்னு சொல்லுவோம்? MSP, மிகு மதிப்பு பிட், மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த MSP பிட்டை தான் நம்ம கவனிக்கணும். இந்த MSP பிட்டில் 0 இருந்தால் அதை நம்ம நேர்மறை எண்ணணும், 1 அப்படின்னு இருந்தால் அதை நம்ம எதிர்மறை எண்ணணும் வச்சுக்கலாம், சரிங்களா. இதை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா குறியுறு அளவு பிரதியிடுதல். என்னென்னு சொல்லுவோம்? குறியுறு அளவு பிரதியிடுதல். 3 வகை இருக்குது. 1 குறியுறு அளவு பிரதியிடுதல், 2 ஒன்றின் நிரப்பி, 3 வந்து 2 நிரப்பி, சரிங்களா. உங்களுக்கு எக்ஸாமில் ஒரு இருநிலை எண்ணை கொடுத்து இல்லை ஒரு பதின்மை எண்ணை கொடுத்து அது ஒன்றின் நிரப்பி முறையில் எழுதுக இல்லை 2 நிரப்பி முறையில் எழுதுக அப்படின்னு சொல்லி எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி நிரப்பி முறையை பயன்படுத்தி இருநிலை கூட்டல் கழித்தல் கேட்பாங்க, சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், செய்கிறதும் ஈஸி தான். 5 mark கொஷின்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனால் இதை கவனமாக பாருங்கள். இப்போ நாம் எப்படி இப்போ குறியீறு அளவு பிரதியிடுதல்ன்றது நம்ம நேர்மறை எண்ணா எதிர்மறை என்னான்னு கண்டுபிடிக்கிறது தான். ஒன்றின் நிரப்பி ரெண்டின் நிரப்பியை பற்றி நாம் இப்போது பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன்றின் நிரப்பி இரண்டின் நிரப்பி. ஃபஸ்ட்டு ஒன்றின் நிரப்பி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்றின் நிரப்பி இப்போ உதாரணமாக 43 அப்படின்ற இந்த நிரப்பி முறைகள் எப்போவுமே எந்த எண்களுக்கு பயன்படக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் அதாவது எதிர்மறை எண்களுக்கு தான் பயன்படக்கூடியது. அதனால் 43 நிரப்பி முறையில் எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எழுத முடியாது. ஏன்னா இது என்ன எண், ப்ளஸ் போட்டிருந்தாலும் போடாமல் இருந்தாலும் அது நேர்மறை எண், சரிங்களா. அப்போது நம்ம எதுக்கு தான் நிரப்பி முறையை கண்டுபிடிக்க முடியும்? மைனஸ் எதிர்மறை எண்களுக்கு தான் நிரப்பி முறையை கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு 1 mark கேட்பாங்க, ப்ளஸ் நம்பரை கொடுத்து நிரப்பி முறையை காண்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, இல்லைன்னா சரியாக தவறான்றதில் கேட்பாங்க. கண்டிப்பாக மைனஸ் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம நிரப்பி முறையை கண்டுபிடிக்க முடியும். இந்த நிரப்பி முறையும் எந்த வடிவத்தில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா இருநிலை வடிவம் தான். அதனால் கொடுத்துருக்குற எண்ணை நாங்கள் ஃபஸ்ட்டு எதுவாக மாற்றிக்கணும், இருநிலையாக மாற்றிக்கணும், சரியா. அப்போது 43 இருநிலை எண், அப்போ என்னது, அப்போ 43 நம்ம இருநிலையாக கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம், 2 வகுப்போமா? இப்போ வகுத்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 43 இருநிலை முறை நம்ம போட்டுட்டோம். இது எப்படி எழுதுவோம்? கீழிருந்து மேல் நோக்கி எழுதுவோம், சரிங்களா. அப்போ கொடுக்கப்பட்ட எண்ணின் இருநிலை எண் என்னது? 1 0 1 0 1 1, சரிங்களா. இதை எத்தனை பிட் வடிவத்தில் மாற்றிக்கணும்னு பார்த்திங்கன்னா 8 bit வடிவத்தில் மாற்றிக்கணும். எத்தனை பிட்டு? 8 bit. இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 bit தான் இருக்குது. அப்போது நம்ம என்னவா மாற்றணும்? 8 bit வடிவில் மாற்றுறதுக்கு இந்த பற்றாக்குறைக்கு என்ன போட்டுக்கலாம்? 0 போட்டுக்கலாம். 6 bit இருக்கிறதுனால 1 0 1 0 1 1, சரிங்களா. இப்போ 1 நிரப்பி 2 நிரப்பி ரெண்டுக்குமே இந்த 2 ப்ரொசீஜரும் காமன். என்ன பண்ணும்? கொடுக்கப்பட்ட எண் நெகட்டிவ் நம்பர்ஸான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறீங்க. நெகட்டிவ் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா அதை இருநிலை வடிவத்தில் கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ இருநிலை வடிவம் எழுதுறீங்க, அதை 8 bit வடிவமாக மாற்றி எழுதுறீங்க. இப்போ என்னென்னா ஒன்றின் நிரப்பி, ஒன்றின் நிரப்பின்றது ஒன்றுமே கிடையாது,
ஜீரோன்னு இருக்கிறத ஒன்றுன்னு மாற்றணும், ஒன்றுன்னு இருக்கிறத ஜீரோன்னு மாற்றணும், சரிங்களா? அதை கவனமாக மாற்றணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஜீரோ அப்போ ஒன்று, ஜீரோ ஒன்று, ஒன்றுனா ஜீரோ, ஒன்று ஜீரோ, ஒன்று ஜீரோ ஜீரோ, இதுதான் கொடுக்கப்பட்ட நெகட்டிவ் நம்பர்ஸ் -43 அப்படின்ற பதின்ம எண்ணிற்கான ஒன்றின் நிரப்பி, அவ்வளோதான், சரிங்களா? இப்போ இதில் இரண்டின் நிரப்பி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்டெப்பு தான் எக்ஸ்ட்ரா. இந்த லீஸ்ட் பிட்டு, அதாவது இடது வலது ஓரத்தில் லாஸ்ட் பிட்டு இருக்கு இல்லைங்களா, அதோட ஒரு ஒன்றை வச்சு கூட்டிக்கணும். அப்போ ஜீரோ ஒன்றையும் கூட்டினா ஒன்று, ஜீரோ ஒன்று, ஜீரோ ஒன்று, ஜீரோ ஒன்று ஒன்று, இதுதான் இரண்டின் நிரப்பி. இப்போ உங்களுக்கு இது புரியுது இல்லைங்களா? ஒன்று நிரப்பி, இரண்டு நிரப்பி, கொடுக்கப்பட்ட எண் நெகட்டிவ் நம்பர்ஸான்னு பார்த்துக்கணும், இருநிலை எண்ணை மாற்றணும், அதை எட்டு பிட்டு வடிவத்தில் எழுதணும். ஒன்று நிரப்பினா ஒன்றெல்லாம் ஜீரோவும் ஜீரோவெல்லாம் ஒன்றாகவும் மாற்றிக்கணும். இரண்டு நிரப்பினா கடைசி, அதாவது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் எல்எஸ்பியில் ஒரு ஒன்றை கூட்டிக்கணும். இதுதான் ஒன்றின் நிரப்பி, இரண்டின் நிரப்பி. இதை அடிப்படையாக வச்சு இப்போ இருநிலை கூட்டல் கழித்தல் பண்ணணும், சரிங்களா? இப்போ உதாரணமாக -24 +12 அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா, இது வந்து பதின்ம எண், இதை நிரப்பி முறையில் நம்ம மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக இருநிலை என்ன மாற்றணும் இல்லைங்களா. இப்போ ஃபஸ்ட்டு 24 எடுத்துக்கணும், 24 என்ன பண்ணிக்கணும், 1 2 2 2 4 மீதி 0, 6 2 12 மீதி 0, 3 2 6 மீதி 0, 1 2 2 மீதி 1, சரிங்களா? இப்போ இது என்னது, இருநிலை வடிவம். அடுத்து 12, 6 2 12 மீதி 0, 3 2 6 மீதி 0, 1 2 2 மீதி 1, சரிங்களா? இப்போ இருநிலையாக மாற்றிக்கிட்டோமா? இப்போ நிரப்பி முறையை பயன்படுத்தணும். இப்போ உதாரணமாக ஒன்றின் நிரப்பியை பயன்படுத்தி கூட்டுக அப்படின்னா ஒன்றின் நிரப்பியோடு நிறுத்திக்கலாம், இல்லை இரண்டின் நிரப்பின்னு ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க அப்படின்னா இரண்டின் நிரப்பி வரைக்கும் மாற்றி கூட்டணும், சரிங்களா? அப்போது 24 -24 இருநிலை, சாரி 24 இருநிலை அப்படின்னு எழுதும்போது எட்டு பிட்டு வடிவத்தில் எழுதணுமா? இங்கே எத்தனை பிட்டு இருக்குது, 1 2 3 4 5 தான் இருக்குது. அப்போது ஒரு 3 0 முன்னாடி சேர்த்துக்கிட்டு கீழேருந்து மேல் நோக்கி எழுதிக்கலாமா, 1 1 0 0 0. அப்போது ஒன்றின் நிரப்பி, ஒன்றின் நிரப்பியாக இருந்தால் தான் அது என்னவோ மாறும், நெகட்டிவ் நம்பர்ஸாக மாறும், சரிங்களா? இப்போ பாருங்கள், 1 1 1 0 0 1 1 1, இது என்னது ஃபஸ்ட்டு, இதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இதை எழுதக்கூடாது. இதை எட்டு பிட்டு வடிவத்தில் மாற்றிக்கிட்டோமா? இப்போது அடுத்தது 12. இப்போ 12 இருநிலை என்னது, 1 2 3 4 4 பிட்டு தான் இருக்குது. அப்போ 8 பிட்டுன்றப்போ 1 2 3 4 கீழேருந்து மேல் நோக்கி எழுதிக்கோங்க, 1 1 0 0, சரிங்களா? இப்போ ஒன்றின் நிரப்பி என்னது, 1 1 1 1 0 0 1 1, இது 2, சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் சொன்னேன் இந்த வலது மிகு பிட், மிகு மிதிப்பு பிட்டு ஒன்று வந்துச்சுன்னா எதிர்மறை எண். அப்போ இது எதிர்மறை எண் -24. அதே பாருங்கள், 12 என்ன வந்திருக்கு, 1 வந்திருக்கா, அப்போ இதுவும் என்னது, எதிர்மறை எண், சரிங்களா? இப்போது இது ரெண்டையும் என்ன பண்ணும், இந்த ஒன்றின் நிரப்பியும் இதையும் கூட்டணும். இப்போ கூட்டுறதுக்கு என்ன பண்ணிக்குவோம், 1 1 1 0 0 1 1 1. அடுத்தது 8 பிட்டு வடிவம் தான், அதனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு எழுதலாம், என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணணும், கூட்டணும். அப்போ ஒன்றையும் ஒன்றையும் கூட்டும்போது 2, 2க்கு ஈக்குவலாக என்னன்னு சொல்லியிருக்கேன், 1 0. அப்போ 0 எங்கே போட்டுக்கிறோம், மீதி 1 கேரி பண்ணி பக்கத்தில் போட்டுக்கிறோம். அப்போ 1 2 3. அப்போ 3ன்றப்ப என்னன்னு சொல்லியிருக்கோம், 1 1. அப்போ 1 மறுபடியும் கேரி பண்ணி 1 போடுறோம், 1 1 கூக்கும்போது 2 2க்கு 1 0. இப்போ 0 மீதி 1 1 1 0 மீதி 1 1 மீதி 1 1 1. ஏன்னா பக்கத்தில் வேறு எதுவும் நம்பர்ஸ் இல்லாததுனால நம்ம அதை முழுசாக போட்டுறோம், சரிங்களா? அப்போது உங்களுக்கு பதின்ம எண்ணில்
நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், இருநிலையாக மாற்றிக்க முடியும். இதில் ஒரு தப்பு இருக்குது, சரிங்களா? என்ன தப்புன்னு பார்த்திங்கன்னா, இது தான் நெகட்டிவ் நம்பர், இது என்ன நம்பர், பாசிட்டிவ் நம்பர், சரிங்களா? அப்போது நெகட்டிவ் நம்பருக்கு மட்டும்தான் எதை பயன்படுத்தணும்னு சொன்னோம், நிரப்பி முறையை பயன்படுத்தணும். பாசிட்டிவ் நம்பருக்கு என்ன பயன்படுத்தக்கூடாது, நிரப்பி முறையை பயன்படுத்தக்கூடாது, சரிங்களா? அப்போ எதை மட்டும்தான் சேர்த்துக்கணும், இந்த நம்பர்ஸை மட்டும்தான் இதனுடைய நீங்கள் சேர்த்துக்கணும். 0001100 இப்போ இதனுடைய தான் கூட்டு. இப்போ இதை நம்ம தனியாக போட்டுக்கலாங்களா? இப்போ இதுக்கு என்ன நம்பர்ஸ், 1110011, சரிங்களா? இப்போ அடுத்த நம்பர் என்ன, அடுத்த நம்பர் என்னது, 12க்கான இருநிலை எண். நம்ம 8-bit வடிவத்தில்ன்றதுனால நம்ம 8-bit வடிவத்தில் எழுதிக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, மைனஸ் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நிரப்பி முறை பயன்படுத்தணும், சரிங்களா? இப்போ கூட்டிக்கலாமா, 1100, மறுபடி கேரி பண்ணிக்கிறோம், 1 கூட்டுறப்ப 0, கேரி பண்ணிக்கிறோம், 1111, சரிங்களா? இதுதான் என்னது, நிரப்பி முறையை பயன்படுத்தி கூட்டல். இதே தான் கழித்தலுக்கும். நம்ம நம்பர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டல் கழித்தல் பயன்படுத்தி அதில் போட்டுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்று தான், நெகட்டிவ்ஸ் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நிரப்பி முறை பயன்படுத்த முடியும், மற்ற நம்பரை நீங்கள் சாதாரணமாக இருநிலைன்னா மாற்றி கூட்டினா போதும், சரிங்களா? நன்றி.